ரெண்டு கப் அரிசி, கால் கப் உளுந்து, வரமிளகாய் எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சோலை கருது 2 கருது எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதை இது மாதிரி கத்தியில் சீவி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையாக உருவி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஊற வச்ச வரமிளகாய், அரிசி, சோளக்கருது, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதோட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், சில்லி சில்லா தேங்காவை சில்லி சில்லா போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் இந்த அடை மாவை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சட்னியோட இந்த அடை தோசை செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. துவரம்பருப்பு அடையை விட இந்த சோளக்கருது அடை சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டிருங்க.